நம்பிக்கையோட இருங்க, நிம்மதியா இருங்க. யாரு நம்ம இடத்தை எடுக்க முடியாது? அம்மா சொல்லுங்க, நான் என்ன செய்யணும்? அவ்வளவுதானே? நீங்க சொல்லுங்க தாயே. நீங்க தைரியமா இருங்க, நான் ஒரு உறுதியா தரேன். ஒருத்தரும் உங்களை காலி பண்ண முடியாது. உங்க பிள்ளை நான் இருக்கிற வரை எவரது பண்ண முடியாது. மக்களுக்கு தான் முதல்ல இடம் தேவை. எந்த சாமி இந்த இடத்துல எனக்கு கொடுங்க கேட்டுச்சு? கேட்கல. தைரியமா இருங்க, நான் இருக்கேன். கவலைப்படாம மட்டும் இருங்க. இது ஆண்டவன் இடம்னா ஆண்டவன் சொன்னா நாங்க விட்டு வேற இடத்துக்கு போறோம். ஆண்டு கொண்டு இருக்கிறவர்கள் சொன்னா நாங்க இந்த இடத்த விட்டுட்டு போறதா இல்ல. உங்களுக்கு வாக்கு செலுத்தி அதிகாரத்தை தந்த மக்கள் கவலையும் கண்ணீருமாக வீதியில் நிற்கிற நிலையை நீங்கள் மாற்ற வேண்டும் என்பதுதான் என்னுடைய கோரிக்கை. நீரே இல்லை இல்லை, அதை அப்புறப்படுத்தித்தான் தீர வேண்டும் என்று நீங்கள் அடம்பிடித்தால். கரூர் மாவட்டம் வெண்ணைமலை பகுதியில் பாலசுப்ரமணிய சுவாமி கோயிலுக்கு சொந்தமான நிலங்களை உயர்நீதிமன்ற உத்தரவின்படி மீட்கும் நடவடிக்கைகளில் அறநிலையத்துறை ஈடுபட்டு வருகிறது. இந்த இடங்களில் மூன்று தலைமுறையாக வசித்து வரும் மக்களை அறநிலையத்துறை அதிகாரிகள் அகற்றி வருவதால் மக்கள் எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றனர். இந்த நிலையில் இன்று வெண்ணைமலை சென்ற நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் மக்களை சந்திக்கவிருப்பதாக தகவல் வெளியானது. ஆனால் ஆக்கிரமிப்பு தொடர்பான வழக்கு நிலுவையில் இருப்பதால் மக்களை சந்திப்பதற்கு போலீசார் தடை விதித்தனர். அதனால் சீமான் தங்கியிருந்த விடுதி முன்பு போலீசார் குவிக்கப்பட்டனர். இந்த தகவல் பரவிய நிலையில் சீமானை சந்திப்பதற்காக வெண்ணைமலை பகுதி மக்கள் விடுதி முன்பு குவிந்தனர். பின்னர் போலீசார் அனுமதியுடன் விடுதி வாசலில் சீமான் மக்களை சந்தித்து பேசினார். கலங்காதீங்க, நான் இருக்கல. உறுதியா உறுதியா செய்வேன், உறுதியா செய்வேன். நம்பிக்கையோட இருங்க, நிம்மதியா இருங்க. யாரு நம்ம இடத்தை எடுக்க முடியாது? அம்மா சொல்லுங்க, நான் என்ன செய்யணும்? அவ்வளவுதானே? நீங்க சொல்லுங்க தாயே. நீங்க தைரியமா இருங்க, நான் ஒரு உறுதியா தரேன். ஒருத்தரும் உங்களை காலி பண்ண முடியாது. உங்க பிள்ளை நான் இருக்கிற வரை எவரது பண்ண முடியாது. மக்களுக்கு தான் முதல்ல இடம் தேவை. எந்த சாமி இந்த இடத்துல எனக்கு கொடுங்க கேட்டுச்சு? கேட்கல. தைரியமா இருங்க, நான் இருக்கேன். கவலைப்படாம மட்டும் இருங்க. நீங்கள் கோயிலுக்கு நல்ல காரியம் செய்யுங்க, எதை வேணாலும் செய்யுங்க. நீங்க சிப்காட்டுக்கு ஆக்கிரமிக்கிறத ஏர்போர்ட்டுக்கு ஆக்கிரமிக்கிறத விடவா? என் மக்கள் ஆக்கிரமிச்சு வீடு கட்டிட்டா அதை விடவா? பல ஆயிரம் ஆண்டுகளா நாங்கள் வேளாண்மை செய்திருந்த விளைநிலங்களை பறித்து பறித்து முதலாளிகளுக்கு தொழிற்சாலைதன் கொடுப்பதை விடவா என் மக்கள்? இது ஆண்டவன் இடம்னா ஆண்டவன் சொன்னா நாங்கள் விட்டு வேற இடத்துக்கு போறோம். ஆண்டு கொண்டு இருக்கிறவர்கள் சொன்னா நாங்கள் அந்த இடத்த விட்டுட்டு போறதா இல்ல. கவனத்தில் எடுத்துக்கிறோங்க. வழக்கு இருக்கா? வழக்கில் வழக்கை நாங்கள் பார்த்துக்கொள்கிறோம். ஒருவேளை இந்த நீதிமன்றம் சொல்லுதா, நாங்கள் உச்ச நீதிமன்றம் போய் பார்த்துக்கிறோம். அது எங்க வேலை, நீங்க தலையிடாம இருக்கிறது நல்லது.